அதிகமான உஷ்ணத்தை ஏற்படுத்தும் போது பல பிரச்சனைகள் உடம்புக்கு வரும். எப்படி? காதுல இருந்து புகை வரும், கண்ணு ரெட் ஆயிடும், கண்ணு மங்கல் ஆயிடும், ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மாதிரி விஷன் வந்து ரொம்ப சரியா தெரியாது. அது மட்டும் இல்லாமல் டயர்டா இருக்கும். தவம் முடிச்சோடனே போய் பேசாமல் படுத்துக்கலான்ற சில நேரம் தவம் முடிச்சோடனே செம்ம சுறுசுறுப்பா இருக்கும். டக்குன்னு உடம்புக்குள்ள ஏதோ ஒரு எறும்பு ஓடுற மாதிரி இருக்கும், டக்குன்னு எலி ஓடுற மாதிரி இருக்கும், டக்குன்னு தலைக்குள்ள யானையே வந்து பாத்தீங்கன்னா கத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், வண்டு கத்துற மாதிரி இருக்கும். ஆனா யாருமே கத்திட்டு இருக்க மாட்டாங்க. டக்குன்னு கோவம் அதிகமா வரும், படபடப்பு ஜாஸ்தி வரும், எதுக்கு பண்றேனே தெரியாம கத்திட்டு இருப்பீங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா பயப்படணுன்ற அவசியமே இல்லை. உங்களுடைய கர்ம வினை வெளியேறுதுன்னு அர்த்தம். எப்படி வெளியேறும்? உணர்வுகளா தான் வெளியேறாது. தவம் பண்ண 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 தேவையற்ற பதிவுகள் ஒரே இடத்துல பதிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஜென்மம் என்பது உண்டு, அடுத்த பிரச்சனைகள் என்பது உண்டு. அது இந்த உணர்வுகளா கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா போதும். நான் தீட்சை கொடுக்கும்போது சொல்றது அதான், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஏன்னா இந்த ஜென்மத்திலேயே நீங்க பொறுத்துக்கல தயார் நிலையில் இல்லைன்னா அடுத்த ஜென்ம வழிகள்லாம் தாங்கவே முடியாது. ஸோ அந்த பெயின், அந்த அவஸ்தை என்ன, அது சுகமான அவஸ்தையாக தான் இருக்கும், ஒன்று உயிர் போகிற அளவுக்குலாம் அவஸ்தை இருக்காது. கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும், ஆனால் கம்மியாயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ காய்ச்சல் வரும், காய்ச்சல் வந்தோடனே ரெண்டாவது நாளில் கொஞ்சம் சுகமான காய்ச்சலாக இருக்கும், ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு போயிடாது. அப்போது ஹீட் அதிகமாக ஏறும்போது நல்லா கவனிக்கணும், நீங்கள் உங்கள் உடம்பை சமன்பாடு படுத்தணும். ஏன் சமன்பாடு படுத்தணும்? பஞ்சபூத மாற்றம், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், உடம்புல எது ஏறினாலும் இறங்கினாலும் உடம்புல பல பிரச்சனைகள் வரும். அதை எப்படி சமன்பாடு படுத்துறது? சிம்பிள், சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். என்ன? ஹீட் ஏறும்போது கூலிங்கை அதிகப்படுத்தணும், அவ்வளோதான். மேட்ரு முடிஞ்சு போச்சு. இதை நீங்கள் குழப்பிக்கணுன்றதே இல்லை. எந்த யோக பயிற்சினாலும் உடம்பு ஹீட் ஏற்றக்கூடிய ப்ராசஸ் தான். மனசை நிப்பாட்டினீங்கன்னாவே ஆத்மா பிரகாசம் அடையும். ஆத்மா பிரகாசம் ஆச்சுன்னா உடம்பு உஷ்ணம் ஏற தான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை கண்டிப்பாக குளிக்கணும். நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கணும்னாலும் பரவாயில்ல, ரெண்டாவது டைம் குளிக்கிறது வெறும் தண்ணியாவது ஊற்றுங்க. தலையிலேருந்து தண்ணி ஊற்றக்கூடாது, காலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் அப்புறம் தலையில் ஊற்றினீங்கன்னா ஹீட்டு ஃபுல்லாக காது வழியாகவும் தலை வழியாகவும் வெளியேறத நீங்கள் நோட் பண்ணுவீங்க. இது ஒன்று, இது கம்பல்சரி பண்ணணும். அடுத்து, தலை ஓவராக வலிக்கும் போதோ இல்லை உஷ்ணம் ரொம்ப ஏறும் போதோ படபடப்பு ரொம்ப ஜாஸ்தியாகுமோ மூலாதாரத்தை கவனிக்க ஆரம்பிச்சிடணும். மூலாதாரம் என்பது என்ன? ஸ்பைனல் கார்டு தொட்டிங்கன்னா தெரியும். அந்த ஸ்பைனல் கார்டு முதுகுத்தண்டு முடியக்கூடிய இடம் கீழே, ஆசன வாய்க்கு மேலே ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அந்த இடம் பேர் தான் மூலாதாரம். வாசன வாய் வேறு, மூலாதாரம் வேறு, மூலாதாரம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல உங்களோட கவனத்தை வைக்க பழகிட்டீங்கன்னா தலைவலி இறங்கிடும். பரஞ்சோதி மகான் இதை இறங்குபடின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்பல்சரி டெய்லியும் உங்களோட சாப்பாட்டில் நெய் சேர்த்து சாப்பிடணும். எதுக்கு நெய் சேர்க்கணும்? ஹீட் அப்படி ஏறிச்சுன்னா வாயெல்லாம் புண்ணு வந்துடும், அதனால் அல்சர் அப்படின்ற அளவுக்கு அது கொண்டு போகாது. பட் ரொம்ப அதிகமான 6 மணி நேரம் 7 மணி நேரம் தவம் உட்காரக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அல்சர் கொண்டு போயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா டெய்லி சாப்பாட்டில் கம்பல்சரி நெய் சேர்த்து சாப்பிடணும். அப்புறம் வேற என்ன பண்ணணும்? தினமும் உங்களோட உணவுகளில் இளநீர் நீங்கள் எடுத்துக்கணும். உணவுனா நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறீங்க, வெறும் வயிற்றில் இளநீர் சாப்பிடக்கூடாது. பல பேர் இப்படி தப்பாக சொல்கிறாங்க, அல்சர் வந்துடும். தயவு செஞ்சு வெறும் வயிற்றில் இளநீர் சாப்பிடவே கூடாது, ஃபுல்லாக ஆசிட். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து செவ்வளநீர் இருந்தால் செவ்வளநீ குடிங்க, அப்படி இல்லாட்டினா நார்மலான இளநீ குடிங்க. தண்ணியாக இருக்கிற மாதிரி வாங்கி குடிங்க. ஏன்னா நிறைய தண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா அது ஹீட்டை சமன்படுத்தும். ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்கும், முடியவே முள்ள பைத்தியம் பிடிச்சமா இருக்குன்னா தொப்புள்ளையும் வலதுகால் பெருவிரல்லையும் இடதுகால் பெருவிரல்லையும் விளக்கெண்ணெய் வச்சுட்டு நைட்டு படுத்துருங்க, காலையில் ஹீட்டு சரியாயிடும். மெயினாக இந்த யோக பயிற்சி பரம்பொருள் யோகம் பண்ணுறவங்க உச்சிக்கு மட்டும் எண்ணெய் வைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா இது பல பேர் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. என்னடா எல்லாரும் எண்ணெய் வைன்னா வைக்காதான்றானு தான் பார்ப்பாங்க. பல பேர்னால இதை ஏற்றுக்க முடியறதில்ல. பட் நான் உண்மையை சொல்லிடுறேன், நீ எதை ஃபாலோ பண்ணணும் பண்ணக்கூடாது நீ முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை என்பது உங்களுக்கு தான் உண்டு. உச்சிக்கு ஏன் எண்ணெய் வைக்கக்கூடாதுன்னா நம்ம ஏற்றக்கூடியதே கீழே இருக்கக்கூடிய குண்டலினி ஆற்றலாம் மேலே ஏற்றி மேலே கொண்டு வரோம். கீழே போனால் உலகம், மேலே போனால் யோகம் ஞானம். அப்போ மேலே ஏற்றும்போது ஹீட்டு ஃபுல்லாக இந்த சுழுமுனை மையம்ன்ற இடத்துல பிரகாசம் அதிகமாகிட்டே வரும். அதுதான் நெற்றிக்கண், ஞானக்கண். அது பெருசாக பெருசாக தான் பார்க்காதெல்லாம் பார்ப்பீங்க. அது பெருசாக பெருசாக நீங்கள் உச்சிக்கு என்ன வச்சிங்கன்னா அந்த ஹீட்டை பூரா கீழே இறக்கி விட்றோம். 6 வருஷம் 7 வருஷம் தவம் பண்ணவங்களே வீணாக போயிட்டாங்க. இது யாரும் சொல்கிறதே கிடையாது. எப்பேற்பட்ட பயிற்சி பண்ணிங்களோ உச்சிக்கு மட்டும் எண்ணெய் வைக்கக்கூடாது. உச்சினா மூலம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைக்கு இந்த உச்சி போட்டு துடிக்கும் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த இடம், அந்த இடத்துல அழுத்தி எண்ணெய் வைக்கக்கூடாது. மற்றபடி சைடில் வச்சுக்கலாம், இந்த சைடில் வச்சுக்கலாம், பின்னாடி வச்சுக்கலாம், எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கோங்க. லைட்டாக வச்சுக்கிறது ஒன்றும் தப்பில், அழுத்தி தேய்க்கக்கூடாது. ஏன்? நமக்கு தேவை சூடு தான். ஏன்னா சூடு தான் கர்ம வினைகளை அழிக்கும். இந்த சூடு தப்பான சூடு இல்லை, இது சுத்த உஷ்ணம் சூடு. அதனால் நீங்கள் எவ்வளோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மெயினாக நீங்கள் மற்ற பயிற்சிகள் பண்ணும்போதாவது அசுத்த உஷ்ணம் ஃபார்ம் ஆகும். பரம்பொருள் யோகம் பண்ணும்போது சுத்த உஷ்ணம் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சிரும், உடம்பில் வந்து என்னென்ன வைரஸ் இருக்கோ எல்லாத்தையும் அழிச்சிரும், தேவையற்ற
உடலை கொல்லக்கூடிய நுண்ணுயிரிகள் கிருமிகள் ஏதாவது இருந்ததுன்னா அழிச்சிரும். ஏன்னா உடம்பு எப்பயுமே ஆற்றல் நிலையமாக தான் இருக்கும், எனர்ஜி பிளேஸாக தான் இருக்கும். எப்படி ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் சொன்னோடனே வாக்கு சித்தி ஆகுது, நினைச்சோடனே நடக்குது. நான் ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இருக்கேன்னா டக்குன்னு அடுத்த ஒரு ஹாஃப் அவரில் அவர் கால் பண்ணுறாரு. ஒரு ஒரு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். எப்படி இது நடக்குதுன்னா, நம்ம ஆற்றல் நிலையமாகவே இருக்கிறப்போ நம்மளோட எண்ண அலைகள் ப்ரிடாமினாக அவங்கள போய் தாக்கும், டெலிபதியாகும். அப்போ என்னன்னா, அவங்களுக்குள்ள இவருக்கு ஃபோன் பண்ணணுன்ற தாட்டை கிரியேட் பண்ணி அவர் நமக்கு ஃபோன் பண்ணிடுவார். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதை விட பல விஷயம் பண்ணலாம், மேஜிக்லாம் பண்ணலாம், அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் இதெல்லாம் வச்சு வித்த காட்டுறதுதான். நம்மளோட ஆற்றல் நிலைகளை முக்தி நிலைக்கு சேர்த்து வைக்கணும். முக்தி நிலைக்கு சேர்த்து வைக்கும்போது இந்த மாதிரி உடல் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, சிம்பிளான காமன் சென்ஸ், உங்கள் உடம்பை அப்பப்போ சூடு ஏற ஏற தணிச்சுக்கிட்டே இருங்க, அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். மெயினாக பிரம்ம முகூர்த்தம் காலையில் உட்காந்து பயிற்சி பண்ணும்போது எல்லாரும் பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காரணுன்ற அவசியம் இல்லை, தயவு செஞ்சு புரியுங்க. 3:20 உட்காந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை, 4 இல்லை 5 எந்திரிச்சு உட்காந்து பண்ணுங்க, அதுவும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் தூங்கக்கூடாது. அப்போ உங்கள் வாழ்க்கையே 4-5 எந்திரிச்சா அப்படியே தூங்காமல் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக முடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும். ஸோ மெயினான விஷயம் என்ன, உடம்போட ஹீட்டை கம்மி பண்ணுங்க, அவ்வளோதான். பயந்துடாதீங்க, ரொம்ப ஒரு மாதிரி பிளட் வர மாதிரி இருக்குது எமோஷனில் அப்படின்னா பயந்துடாதீங்க, தயவு செஞ்சு பயந்துடாதீங்க. உங்களுடைய தேவையற்ற கழிவுகள் தான் வெளியேறும். புளிச்ச மோர் குடிங்க, புளிச்ச மோர், நல்லா புளிச்சிருக்கக்கூடிய மோரை இல்லை நல்லா புளிக்க வச்சு குடிச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் அது சரியாயிரும். எல்லாத்துக்கும் காரணம் சூடு தான். சூடை நியூட்ரல் பண்ணிட்டு ஒரு ஒரு வாரம் பயிற்சி பண்ணாதீங்க, ஒரு வாரம் நல்ல நிலைமைக்கு போயிட்டு மறுபடியும் பயிற்சி பண்ணுங்கள், சரியாயிரும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு மேட்ரு ஒன்று சொல்கிறேன், சில நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாத கோவம் அப்படி இப்படிலாம் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிடுங்க, நல்லா சாப்பிடணும். ஏன் அப்படின்னா, அந்த மாதிரியான நேரத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்னுடைய நெருங்கிய நண்பருக்கு ஒருத்தருக்கு நடந்துச்சு, மிரண்டு போயிட்டார், என்னங்க இப்படிலாம் இருக்குது அப்படி, இனிமேல் நான் பயிற்சியே பண்ண மாட்டேன்ற அளவுக்கு ஆகிட்டார். அப்பேற்பட்டாலே போட்டு போட்டுருச்சு, அவ்வளோ வைராக்கியமான ஆள், மகாவதாரோட ஃபாலோவர். நான் நின்னே தீர்வன்ட்டு இருந்தவரே நிற்க முடில, அது அது பண்ண வேலை, 4 பண்ண வேலை ஒரு மைண்டு பயம் ஏற்படுத்தும், தந்திரம் பண்ணும், நிறைய ட்ரிக் பண்ணும், நீ செத்துருவன்னு சொல்லுவோம், குடும்பத்தை யார் பார்த்துப்பான்னு கேட்கும், அதெல்லாம் கடந்து நிற்கணும். ஏன்னா நீங்கள் மைண்டு கூட விளையாடுறீங்கன்றப்ப அது செம்மையாக விளையாடுங்க கூட, ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னா, திங்கிங்லாம் பண்ணக்கூட, நல்லா தின்னுட்டு படுத்துவீங்க, நல்லா சாப்பிட்டு படுத்துவீங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து படுத்து தூங்கி தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் சரியாக ஒன்றும் பயந்துக்காதீங்க, உயிருக்கெல்லாம் ஒரு ஆபத்து வராது. குறிப்பாக பரம்பொருள் யோகம் பண்ணுறவங்களுக்கு ஞானத்தை நோக்கிய பயிற்சி, ஞான ஒளியை பார்க்கக்கூடிய பயிற்சி, ஒளியாகவே பிரியக்கூடிய பயிற்சின்றதுனால பயப்படணுன்ற அவசியமே கிடையாது, தைரியமாக பண்ணுங்கள், உயர்ந்த கட்டத்தை அடைவீர்கள். நன்றி, வணக்கம். டைரக்ட் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், வர்ற 1 August 2021 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானலில் வந்து டைரக்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மற்ற கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு நேரடியாகவே அவங்க கொடுப்பாங்க. என்னை நேரில் மீட் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டவங்களுக்காக இப்போ ஸ்ட்ரெயிட் கிளாஸும் பண்ண ஆரம்பித்தாச்சு. கொடைக்கானலில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில், ஒரு ரம்மியமான சூழ்நிலையில், ஒரு அற்புதமான ஒரு 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 வேறு லெவல் ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.